நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தேவலோகத்து அரசன் இந்திரன் பற்றி பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை பார்க்க போறோம். 30 கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்றும், மருத நிலத்தின் கடவுள் என்றும், தமிழ் நிலத்தை ஆட்சி செஞ்ச தமிழ் வேந்தன் என்றும் இந்திரன் பற்றி பல விஷயங்கள் பெருமையா பேசப்பட்டாலும், முக்கால்வாசி அவரை பற்றி அருவறுப்பான தகவல்கள் தான் நம்ம புராண கதைகள்ல சொல்லப்படுது. இந்த வீடியோல இந்திரனோட பிறப்பு பற்றியும், அவர் என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சிருக்காருன்னு, யார் யார்கிட்ட சாபம் பெற்றிருக்காருன்னு, இந்திர தேவன் பற்றிய அனைத்து தகவல்களையும் சிறு கதைகளோட பார்க்கலாம். வீடியோவை முழுசா பார்த்துட்டு இந்திரன் பற்றிய உங்க கருத்துக்களையும், அவர் தமிழ் கடவுளா இல்ல தேவலோகத்து அரசனான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதலில் இந்திரனோட பிறப்பு பற்றி புராண கதைகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். சப்த ரிஷிகளில் ஒருவரான மாரிஷி முனிவருக்கு பிறந்த கஷ்யப்பருக்கு 13 மனைவிகள். முதல் மனைவி அதித்திக்கு பிறந்தவங்க தான் தேவர்கள். தேவர்கள்ல மூத்த பையனான சூரியன் சிவனை நோக்கி தவம் இருந்து நவகிரகங்கள்ல முதன்மையானவரா மாறியிருக்காரு. இரண்டாவது மகன் இந்திரன் சிவனை நோக்கி 1000 வருடங்கள் கடுமையான தவம் இருந்தும், 1000 அஸ்வமேத யாகம் நடத்தி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகியிருக்காரு. தேவர்கள் வாழ்றதுக்காக அமராவதிய தலைமையிடமா கொண்டு இந்திர தேவன் தேவலோகத்தை ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. பொதுவா அந்த தேவலோகத்துல ரம்பை ஊர்வசி மேனகைன்னு அழகு பதுமைகளோட நடனத்தை பார்த்துக்கிட்டு, சோமபானத்தை குடிச்சுக்கிட்டு, அடுத்தவன் மனைவிய அடைய முயற்சி செஞ்சு மதிக்கெட்டு போனவர் தான் இந்திரன்னு புராண கதைகள்ல சொல்லப்படுது. இந்திரன்கிறது பெயர் அல்ல, ஒரு பதவியோட பட்டம் தான். 1000 வருடங்கள் தவம் இருந்து 1000 அஸ்வமேத யாகம் நல்லபடியா நடத்தினா இந்திரனோட பதவியை அடைய தகுதியானவர் ஆகிடலாம். அதனால நிறைய மனிதர்களும் அசுரர்களும் இந்திரனோட பதவியை பெற முயற்சி செஞ்சிருக்காங்க. முதன் முதலா இந்திர பதவியை அடைஞ்ச கஷ்யப்பரோட மகன் தன்னோட பதவியை தக்க வச்சுக்க மத்தவங்க நடத்துற யாகத்தையும் தவத்தையும் ஏதாச்சும் செஞ்சு தடுப்பாரு. இவரால முடியலைன்னா தன்னோட சபையில நடனமாடும் பெண்களை அனுப்பி அவங்க தவத்தை கலைப்பாரு. இப்படி நிறைய பேரோட தவத்தை கலைச்சிருக்காரு. அதுல ஒருத்தர் தான் விஸ்வாமித்திரர். முனிவர்கள் சாதாரணமா தவம் இருந்தா கூட இவர் தன்னோட பதவியை வாங்கிட போறாங்கன்னு அவங்களோட தவத்தை கலைச்சிட்டு வந்திருக்காரு. அடுத்து இந்திரனுக்கு சக்தி வாய்ந்த வஜ்ராயுதம் எப்படி கிடைச்சதுன்னு பார்க்கலாம். தத்தீஷி முனிவர் வேத காலத்தை சேர்ந்தவர். இவர் மிகப்பெரிய சிவபக்தர். இவருடைய பெற்றோர் அதர்வன முனிவர், சித்தி தேவி. இவரோட அப்பா தான் அதர்வன வேதத்தையே உருவாக்கியிருக்காரு. ஒரு வாட்டி இந்த தத்தீஷி முனிவருக்கும் ஒரு அரசனுக்கும் கருத்து வேறுபாடால பயங்கரமான சண்டை ஏற்பட்டிருக்கு. அதுல அந்த அரசன் இந்த முனிவரை கடுமையா தாக்கிடுறான். உடல் முழுவதும் இரத்த கரையோட அடிபட்டு கிடந்திருக்காரு. அப்ப அவரோட நிலைமையை பார்த்து மனம் இறங்கின அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியார் தத்தீஷி முனிவருக்கு மிருத்யுஞ்ச சஞ்சீவினி மந்திரத்தை போதிச்சு அவர் காயத்தை எல்லாம் சரி பண்ணியிருக்காரு. இந்த மந்திர உபதேசத்தின் பலனா முனிவரோட உடல் மின்னல் போன்று வலிமை மிக்கதா மாறிட்டு, அதுக்கப்புறமா முனிவர் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காரு. தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் முனிவருக்கு காட்சி தந்து, முனிவரை யாரும் துன்புறுத்த முடியாது, யாராலையுமே முனிவரை கொல்ல முடியாது, முனிவரின் உடல் மற்றும் எலும்புகள் வஜ்ரம் போன்று உறுதியானதா இருக்கும்னு வரத்தை கொடுக்கிறாரு. வஜ்ரம் அப்படின்னா மின்னல்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தத்தீஷி முனிவரும் காட்டில் அவரோட தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வந்திருக்காரு. அப்போ பார்க்கடல்ல இருந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டதும், தங்களோட ஆயுதங்கள் தீய சக்திகள் கிட்ட சிக்காமல் இருக்க என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த நாரத முனிவர் யாராலையுமே தீங்கு ஏற்படாத தத்தீஷி முனிவர் கிட்ட உங்க ஆயுதங்களை கொடுங்கன்னு சொல்றாங்க. தேவர்களும் தங்களோட ஆயுதங்களை தத்தீஷி முனிவர்கிட்ட கொடுத்து, நாங்க திரும்பி வந்து கேட்கும் வரை ஆயுதங்களை பாதுகாப்பா பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. முனிவரும் சம்மதிச்சு ஆயுதங்களை தன்னோட வச்சுக்கிட்டாரு. பார்க்கடலை கடைஞ்சி அதுல இருந்து கிடைச்ச அமிர்தத்தை சாப்பிட்டதால தேவர்கள் சக்தி வாய்ந்தவங்களா மாறிட்டாங்க. அசுரர்களால தேவர்களை ஜெயிக்க முடியல. இதனால தங்கள் ஆயுதங்கள் பற்றிய நினைப்பே சுத்தமா வராம மறந்து போயிடுறாங்க. தத்தீஷி முனிவரும் தேவர்கள் வருவாங்கன்னு ரொம்ப வருஷம் எதிர்பார்த்து காத்திருக்காரு. ஆனா தேவர்கள் திரும்பி வரவே இல்லை. தத்தீஷி முனிவரும் தேவர்களின் ஆயுதங்களை பாதுகாக்க முடியாம தன்னோட தவ வலிமையை பயன்படுத்தி அந்த ஆயுதங்களை திரவமாக்கி குடிச்சிட்டாரு. தேவ ஆயுதங்களின் சக்தி முழுவதும் முனிவரோட முதுகெலும்புல போய் சேர்ந்திருக்கு. இந்த நேரத்துல விருத்ராசுரன்கிற அசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து, எனக்கு உலகத்துல இருக்க எந்த உலோகம் மற்றும் மரத்தாலான ஆயுதத்தாலும் பஞ்சபூதத்தாலும் எனக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாதுங்கிற ஒரு வரத்தை வாங்கியிருக்கான். தான் வாங்கின வரத்தின் காரணமாக ஆணவம் தலைக்கேற
உலக உயிர்களை விருத்ராசுரன் துன்புறுத்தி வந்திருக்கான். எந்த ஆயுதத்தாலும் அசுரனை கொல்ல முடியாதுங்கிறது தெரிஞ்ச தேவர்கள் ரொம்ப கவலையோட சிவபெருமான் கிட்ட போய் விருத்ராசுரன் அழிவிற்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிவபெருமான், உங்க சக்தி வாய்ந்த ஆயுதத்தை எல்லாம் தத்தீஷி முனிவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க மறந்துட்டீங்க. நீங்க அவரை போய் சந்திச்சு உங்க பிரச்சனைய சொல்லுங்க, அவர் தீர்வு சொல்வார்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. தேவர்களும் முனிவரை சந்திச்சு விருத்ராசுரன் பற்றியும் அவனோட வரத்தினை பற்றியும் எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டதும் முனிவர், நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க ஏற்கனவே என்கிட்ட கொடுத்த ஆயுதங்களின் வலிமை எல்லாம் என்னோட முதுகெலும்புல சேகரிச்சு வச்சிருக்கேன். அதோட என்னோட எலும்பு வஜ்ரம் வாய்ந்தது, அதை வச்சு நீங்க விருத்ராசுரனை வதம் செய்யலாம். அன்னம் நீர் அருந்தாமல் தியானத்தில் அமர்கிறேன். என் உயிர் பிரிந்ததும் என்னோட முதுகெலும்பு எடுத்து விஸ்வகர்மா கிட்ட கொடுத்து ஆயுதம் செய்ய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உயிரை விடுறாரு. முனிவரோட தியாக உணர்வை பார்த்து தேவர்கள் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. விஸ்வகர்மா அந்த முனிவரோட முதுகெலும்பை வச்சு வஜ்ராயுதம் செஞ்சு இந்திரன் கிட்ட கொடுக்கறாரு. அந்த வஜ்ராயுதத்தை பயன்படுத்தி இந்திரன் விருத்ராசுரனை வதம் செய்கிறாரு. நம்ம அனுஷ்கா நடிச்ச அருந்ததி படத்துல இப்படிதான் அனுஷ்காவோட முதுகெலும்பு எடுத்து ஆயுதம் செஞ்சு அரக்கனை அழிக்கிற மாதிரி பார்த்திருப்போம். அந்த சீன் இந்த வஜ்ராயுதத்தோட கதையில இருந்துதான் எடுத்திருக்காங்க. இப்ப கூட இந்திய அரசின் உயரிய விருதான பரம்வீர் சக்ராவின் மேல் தத்தீஷி முனிவரோட முதுகெலும்பு படம் வரையப்பட்டிருக்கு. தத்தீஷி முனிவரோட புகழ் பரவுறதுக்காக தான் அப்படி செய்யறாங்க. அடுத்து இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலேன்னு ஏன் சொல்றாங்க? அந்த பழமொழிக்கு பின்னாடி நடந்த புராண கதை பற்றி பார்க்கலாம். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அமிர்தத்தை குடிச்சதாலையும் சக்தி வாய்ந்த வஜ்ராயுதம் கையில இருக்கதாலையும் இந்திரனுக்கு தலைகணம் அதிகமாகியிருக்கு. அந்த சமயத்துல விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து எல்லாரையும் மதிமயங்க செஞ்சிருக்காரு. ஒரு பெண்ணோட அழகுக்கு அவ்வளவு சக்தி இருக்கான்னு ஆச்சரியப்பட்ட பிரம்மதேவன் ஒரு அழகு பதுமை மாதிரி ஒரு பெண்ணை படைச்சிருக்காரு. அவங்களுக்கு அகல்யான்னு பேர் வச்சிருக்காரு. அந்த பெண்ணை கௌதம முனிவர் சுயம்வரத்துல வென்று திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அடுத்தவரோட மனைவின்னு கூட பார்க்காம பேரழகு கொண்ட அகல்யாவை அடைய முயற்சி பண்றாரு இந்திரன். ஒரு நாள் நதிக்கரையில அகல்யா குளிச்சுட்டு இருக்கும் போது இந்திரன் போய் தன்னோட விருப்பத்தை சொல்றாரு. பதிவிரதையான அகல்யா இந்திரனை திட்டி அனுப்பிடுறாங்க. அப்படியும் திருந்தகத இந்திரன் அகல்யாவோட கணவர் கௌதம முனிவர் மாதிரி உருவம் எடுத்து அகல்யாவோட நெருக்கமா இருந்திருக்காரு. இதை பார்த்த கௌதம முனிவர் ரெண்டு பேர் மேலேயும் கோபப்பட்டு இந்திரனோட உடல் முழுவதும் 1000 பெண் உறுப்பு தோன்றுமாறு சாபம் கொடுத்திருக்காரு. அதோட தன் மனைவி மேல சந்தேகப்பட்டு கல்லாய் மாற சாபம் கொடுத்திருக்காரு. அகல்யா நடந்த விஷயத்த சொல்லி உங்களை மாதிரி உருவத்துல வந்ததாலதான் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னதும் மனம் இறங்கிய கௌதம முனிவர் திரேதா யுகத்தில் ராமரோட பாதம் பட்டதும் உன் சாபம் நீங்கும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராமரோட கால் பாதம் பட்டதும் சாப விமோச்சனம் அடைஞ்சிருக்காங்க. பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து இந்திரன் தன்னோட சாபத்தை சரி பண்ணிக்கிட்டாரு. இப்படி ஒரு சாபம் பெற்றும் மனம் திருந்தாத இந்திரன் சனீஸ்வரனோட மனைவி தாமினிய அடைய சனி மாதிரியே உருவம் எடுத்து போய் தப்பா நடந்துக்க பாப்பாரு. அப்போ மாட்டிக்கிட்டு சனீஸ்வரனோட மனைவியிடம் இருந்தும் சாபம் பெற்றிருப்பாரு. இந்த மாதிரி சந்திரதேவன் குருவோட மனைவின்னு கூட பார்க்காம தாராதேவி கூட குடும்பம் நடத்தி கர்ப்பம் அடைய வச்சாரு. சந்திரனை எதிர்த்து சிவபெருமான் போர் தொடுத்து வந்தாரு. இதனாலதான் இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலேன்னு சொல்லப்படுது. தமிழ் பேரரசனான ராவணன் இந்திர லோகத்தை ஆட்சி செய்ய இந்திரனை எதிர்த்து போர் தொடுத்து வந்தபோது இந்திரன் ராவணனை தோற்கடிச்சு சிறை பிடிச்சு வைக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட ராவணனோட மகன் மேகநாதன் தன்னோட அப்பாவை காப்பாத்த இந்திர லோகம் போய் தனி ஆளா நின்று எல்லா தேவர்களையும் தோற்கடிச்சு இந்திரனையும் ஜெயிச்சு சிறை பிடிக்கிறாரு. இதனாலதான் மேகநாதனுக்கு இந்திரஜித்னு ஒரு பெயர் கிடைச்சது. அப்புறம் மகாபாரதத்துல குந்தி தேவி வாங்கின வரம் படி இந்திர தேவனுக்கும் குந்திக்கும் பிறந்த மகன் தான் நம்ம காண்டிபதாரி அர்ஜுனன். இந்திர பிரஸ்தம் அமைக்கிறதுக்காக காண்டிப வனத்தை அழிக்கும் போது தன்னோட அப்பா இந்திரனையே அர்ஜுனன் தோக்கடிச்சிருக்காரு. சனீஸ்வரனோட பார்வையில இருந்து இந்திர தேவன் தப்பிச்சாரா இல்லையான்னு பாக்கலாம். சனி தன்னை பிடிக்க வராருன்னு ஒரு பெருச்சாலியா மாறி ஒரு சாக்கடைக்குள்ள போய் இந்திரன் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சாக்கடையில சனியோட பார்வை படாதுன்னு 7.5 வருடங்கள் முடிஞ்ச பிறகு வெளியில வந்து சனியை பார்த்து நக்கலா சிரிச்சிருக்காரு. பத்தியா உன் பார்வைய மேல படவே இல்லைன்னு. இதை கேட்டதும் சனீஸ்வரனுக்கு சிரிப்பு அதிகமாகிருக்கு. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சிம்மாசனத்துல உட்காராம சாக்கடையில போய் 7.5 வருடங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்ததே என்னோட பார்வையினாலதான்னு சொல்லியிருக்காரு. சிவன் கிட்ட வரம் வாங்கினதால ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு வந்த சூரபத்மன முருகப்பெருமான் வதம் செஞ்சதால தன்னோட மகள் தேவயானிய முருகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு இந்திரன். என்னதான் புராணத்துல இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சொன்னாலும் தமிழின பற்றாளர்கள் மருத நிலத்தை ஆட்சி செஞ்சு வந்த வேந்தன்கிற மன்னன் அவர் தான் எங்க மருத நில கடவுள்.
பழமை வாய்ந்த நான்கு வேதங்களின் முதல் வேதமான ரிக்வேதத்துல இந்திரன் பற்றி தான் நிறைய புகழ்ந்து பேசப்பட்டிருக்கு. மற்ற கடவுள் பற்றிய தகவல்கள் எல்லாம் ரிக்வேதத்துல குறைவாயிருக்கு. தமிழ் பேரரசர்களான ராவணன் மற்றும் வேந்தன்கிற இந்திர தேவனை மகாபாரதம் மற்றும் ராமாயணம் வந்த பிறகு தமிழ் அரசர்களை தப்பா காமிச்சு தமிழர்களை இழிவுபடுத்திட்டு வராங்கன்னு தமிழ் சிந்தனையாளர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு, இந்திரன் நல்லவரா இல்ல கெட்டவரான்னு உங்க பார்வையில இருந்து கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம TN20 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு TN10 அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.